Hi friends, last session la nama blood relations pathi paathom adhu pole ipo vara nama session la nama inserting missing characters or numbers pathi paakalam ipo vectors la kuduthittu adula or number miss a irukum adha enna number nam solittu nama kandupidipom adha dhaan ipo indha topic la paaka porom ipo nama screen ku munadi paathina or square irukku andha square la vandu 4 rows o 3 column o irukku adula vandu paathina 3rd column la 4th row la last number vandu miss aadu adha ipo nama find panna porom இந்த ஸ்கொயரை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ஆர்டரில் இருக்குது 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 9 வரைக்கும் ஆர்டரில் இருக்குது ஆனால் 4th ரோ பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக 27, 38 அப்புறம் வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆகுது அந்த லாஸ்ட் பாக்ஸில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற செஷனோட கான்செப்டே ஆர்டராக வந்த நம்பர்ஸ் வந்து திடீர்னு 4th ரோவில் வந்து மாறி இருக்கு அப்படின்னா அப்போ மொதல் 3 ரோவில் நடந்த சேஞ்சஸ் தான் 4th அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம் அதனால நம்ம காலம் வைஸே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ காலம் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1 × 4, 4 × 7, 28 அப்போ 28 வருது ஆனால் நம்மளுக்கு கீழே ஆன்சர் பார்த்தீங்கன்னா 27 இருக்குது அப்போ சம்திங் இதோட சிமிலராக இருக்குது அப்படின்றனால நம்ம இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3rd ரோவும் 2nd ரோ இருக்குல்ல அதை ரெண்டுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 7 × 4 பண்ணால் 28 வர 28 ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க 1 நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணிக்கிறோம் அப்போ என்ன வருது 27 ஆ கரெக்ட் ஓகே அப்போ நம்மளுக்கு 4th ரோவில் வந்து 27 ஒரு ஆப்ஷன் வந்து கிடச்சிருச்சு சரி இதே வந்து நம்ம வந்து செகண்டுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்ளை பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 8 × 5 40 வருது 40 − 2 வந்து பார்த்தீங்கன்னா 38 கரெக்ட் அப்போ கண்டிப்பாக 3rd அதை அந்த மாதிரி தான் ஆன்சர் இருக்கும் அப்படின்றது அர்த்தம் ஸோ 9 × 6 பண்ணால் 54 − 3 பண்ணும்போது ஆன்சர் வந்து 51 பார்த்தீங்களா கீழே இருக்க ஆப்ஷன் 51 தான் இதோட ஆன்சர் இப்போ செகண்ட் டயக்ராம் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு 2 டயக்ராமில் வந்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க இப்போ 3rd டயக்ராமில் சென்டரில் அதோட ஆன்சர் என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் மோஸ்ட்டாக இந்த மாதிரி சம்ஸ் இந்த மாதிரி வரும்போது நான் என்னோட ஐடென்டிஃபிகேஷன் எப்படி நான் வச்சுப்பேன்னா ஒன்று இந்த சைடில் வந்து ஆட் பண்ணாவோ இல்லை சப்ராக்ட் பண்ணாலோ ஆன்சர் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஈஸியாக நான் வந்து ஈஸியாக வந்து அப்படி ஞாபகம் வச்சுப்பேன் ஸோ அதுபடி நம்ம ட்ரை பண்ணோம்னா இப்போ 56 இப்போ நடுவில் இருக்க நம்பர் வரணும் இது இந்த 4 நம்பர் ஏதாவது பண்ணால் இந்த நடுவில் இருக்க நம்பர் வந்து ஆன்சராக வரணும் அதான் கான்செப்டே இப்போ 56 + 8 அப்படி நம்ம பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 கிடைக்கும் அதிகமாக நம்மளுக்கு போகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 22 + 15 நம்ம பண்ணோன்னா அது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 37 வருது இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கான அதை விட பெரிய லாங் ஆன்சர் தான் நம்ம கிடைக்குது அதனால் நடுவில் இருக்க 41 வரல அப்போ அந்த கான்செப்ட் வேணாம் சரி இப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ 56 + 8 நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 வரும் அதே போல் 22 வந்து 15 சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 7 வரும் இப்போ இந்த 48 − 7 வந்த ரெண்டு ஆன்சரையும் திருப்பியும் நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு 41 வருது கரெக்ட் இப்போ நம்மளுக்கு நடுவில் இருக்க நம்பர் போல் ஆன்சர் வந்து 41 சொல்லிட்டு கரெக்டாக வருது இப்போ அதே மாதிரி தான் செகண்டில் இருக்க டயக்ராம்க்கும் நம்ம பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 46 + 6 போச்சுன்னா 40 நம்மளுக்கு 40 வருது அதை எழுதிக்கிறோம் அதே மாதிரி இங்கே 10 - 9 போச்சுன்னா 1 இப்போ முன்னாடி 40 வந்தது அப்புறம் 1 வந்தது இந்த 40 − 1 பண்ணால் நம்மளுக்கு 39 அது ஆன்சர் வந்துச்சு அப்போ கண்டிப்பாக ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் வச்சு தான் நம்ம தேர்ட் ஒரு ஆன்சரும் ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ 34 + 6 பண்ணோன்னா நம்மளுக்கு 28 கிடைக்கும் அதே போல் 14 - 11 பண்ணோன்னா நம்மளுக்கு 14 - 11 பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கும் இப்போ மறுபடியும் அந்த 28 - 3 பண்ணோன்னா 25 கிடைக்கும் கீழே இருக்க ஆப்ஷனில் 25 பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ 25 தான் ஆன்சர் இப்போது நம்ம இந்த லாஸ்ட் டயக்ராமை பார்க்கலாம் அதில் பார்த்தோன்னா நடுவில் ஒரு சர்க்கிள் இருக்குது அதை சுற்றி 5 சர்க்கிள் இருக்குது அதில் ஒரு சர்க்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஆன்சர் ஆனால் இது சம்மந்தமே இல்லாமல் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வருது அப்போ வந்து என்ன பண்ணலான்னா நடுவில் இருக்க நம்பரை வச்சு மற்ற சர்க்கிளில் இருக்க நம்பரை வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ பண்ணி பார்க்கலாம் அடிஷன்லாம் பண்ணி பார்த்தா ஆன்சர்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை அடிஷன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஸோ வேணால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கலாம் இப்போ 5 × 3 பண்ணோன்னா நம்மளுக்கு 15 தான் கிடைக்கும் ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க சர்க்கிளில் பார்த்திங்கன்னா 16 இருக்குது சரி நம்ம 1 வந்து அதுக்கு ஆட் பண்ணி பார்க்கலாம் ஸோ 5 × 3 பண்ணால் 15 + 1 பண்ணால் 16 ஓகே 16 எழுதியாச்சு இப்போ 5 × 16 பண்ணால் நம்மளுக்கு 80 வரும் அப்போ பக்கத்தில் 81 இருக்குது அப்போ முன்னாடி பண்ண மாதிரி 80 கூட +1 சேர்த்து 81 ஆக்கிட்டோம் இப்போ 5 × 81 பண்ணோன்னா நம்மளுக்கு 405 கிடைக்கும் அந்த 405 கூட இன்னொரு 1 ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 406 கிடைச்சிடும் அதுபோல் இந்த 5 × 406 நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 2030 அப்படின்னு சொல்லி நம்பர் வருது அது கூட +1 போட்டோன்னா 2031 கீழே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் இருக்குது அதுதான் ஆன்சர்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்போவுமே இந்த மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அண்ட் அல்ஃபபெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பசல் மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்பல்சரி குவெஷனாக கண்டிப்பாக TNPSC எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், RRB, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கம்பல்சரி ஒரு குவெஷனாக வந்துடும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணி பசலை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. உயர்ந்திட தமிழர் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.